ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ் ஜான்சி சுவேனா மஜுகர். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் பூத்திருக்கிற முதல் சூரியகாந்தி பூ. அடுத்ததாக இப்போ நம்ம ரோஜா பூக்களை வந்து பறிச்சுக்கலாம். செடியில் வந்து பூத்திருக்கு. இது எல்லாமே டபுள் கலர் ரோஸ்ங்க. இங்கே வந்து மஞ்சள் கலர் ரோஜா பூ ஒன்று பூத்துருக்கு, அதை பறிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக பூ வச்சுருக்கு. வெண்டை செடி எல்லாமே பார்த்திங்கன்னா காய்ப்பு முடிஞ்சிருச்சு, நான் வந்து விதைக்காக விட்டுருக்கேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரண்ட கொடி வந்து அப்படியே ஓடியிருக்கு. இதை வந்து உள்ளே போய் நான் அறுவடை பண்ணணும். ஸோ அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பரண்ட சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புக்குன்னு சொல்லுவாங்க, கைகால் வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 10 கத்திரிக்காய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டு வெரைட்டியில். இது வந்து வெள்ளை கத்திரி ராக்கோங்க. பார்க்கறதுக்கு அழகாக வெண்ணெய் கட்டி மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கத்திரிக்காய் வந்து அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. விட்டாக்கா மஞ்சளாகி பழுத்துரும். ஸோ அதனால் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பிஞ்சாக இருக்கும்போதே அறுவடை பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அறுவடை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். நம்மளும் வச்சோம்னா இந்த மாதிரி அறுவடை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னும் இருக்குது, இன்னும் இங்கே ஒரு காய் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணும்போது சரி, அல்லது டெய்லி வரும்போது பழுத்த இலையெல்லாமே நம்ம டக்கு டக்குன்னு உதுத்திடணும். பழுத்த இலையை உதுத்தலை அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் அந்த சத்துக்கள் வந்து அந்த இலைக்கு போயிட்டுருக்கும். இங்கே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நீட்ட கத்திரியை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க. இது வந்து கோணையாக இருக்குது, இனிமேல் வளராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் அறுவடை பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் கத்திரிக்காய் தான் அறுவடை கொடுத்துட்ருக்கு. இங்கே ஒன்று நல்லாவே பெருசாயிடுச்சு. இங்கே ஒன்று இருக்கு. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இங்கே ஒரு கத்திரிக்காய். இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. பொதுவாக வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு நம்ம விட்டோன்னா பழுத்துருது. ஸோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் மேலே வந்து அதே மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 2-3 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைடு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இன்னுமே வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 2-3 நாளில் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ நம்ம அறுவடை பண்ணால் உடனே வந்து அதுக்கு கொஞ்சம் உரம் வச்சிடணும். பொதுவாக வந்து நான் வந்து மீன் அமிலம் கொடுப்பேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் மீன் அமிலம் கொடுத்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கொஞ்சம் மண்புழு உரம், இந்த சாணி குப்பையெல்லாம் போட்டு மண்ணை கலரி விட்டு தண்ணி ஊற்றுனேன்னா மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ளவர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போன இலையெல்லாம் நம்ம வந்து பழுத்து போன இலையெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணுங்க. ஒரு 2 டேஸ் நான் வந்து மாடி தோட்டத்துக்கு வரலை. ஸோ கொஞ்சம் வந்து நிறையவே பழுத்துருச்சு.
இப்போ நம்ம வந்து காரமணி வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து காரமணி செடி காய்ப்பு முடிஞ்சுதுங்க, நான் விதைக்கு தான் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன், ஆனால் என்னமோ தெரில மறுபடியும் பூ எடுத்து காய் வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு செடி தான் இருக்குது, மீது எல்லாத்தையும் நான் பிடுங்கிட்டேன் ஆடிப்பட்டத்துக்கு புதுசாக வச்சுக்கலான்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு செடியே பாருங்கள் காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. காராமணியில் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சே போயிடும், அவ்வளோ காய் வச்சிரும். ஒரு செடியில் பறித்த காய் தான் இது. கொஞ்சமாக கனகாம்பரம் பூத்துருக்குது, அதை பிச்சுக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கனகாம்பரம் பூ வச்சு விட்டா, சும்மா ஒரு ஹேர்பின்ல குத்தி விட்டா கூட அது ஒரு அழகு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் முள் கத்திரின்னு சொல்லுவாங்க, முள் முள்ளாக இருக்கும் இலை முழுக்கவே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சு ஒரு மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளார வந்து பூ எடுத்துருக்குது. இந்த இடத்துல வந்து பூ வந்து அப்படியே காயாகவும் மாறி இருக்குது பாருங்கள். இது வந்து நாற்று எடுத்து வச்சு ஒரு மாதம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கத்திரி ரகம்தான், தண்டு எல்லாமே கருப்பாக இருக்குது, ஆனால் வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீட்டமாக வருதுங்க. இதில் வந்து மூணு கத்திரிக்காய் இருக்குது, நம்ம இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். விதை போட்டு கீரைகள்லாம் வந்து இப்போ தாங்க முளைச்சிட்ருக்கு, இனி வந்து தொடர்ந்து கீரைகள் வந்து அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிரும். இங்கே கொத்தவரங்காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். மற்ற காய்கறி கொடி காய்கறியெலாம் இப்போ சீசனே இல்லைங்க, காய்க்கில் வச்சுருக்கோம் செடி ஆனால் காய்க்கில. இந்த ஆடிப்பட்டத்தில் தான் எல்லாமே இல்லைங்காமல் வளர்த்துடணும் அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவோடு இருக்கேன். ஒரு நாலு அஞ்சுமா கொத்தவரங்காய் கிடச்சிட்டு இருக்கு டெய்லி. சேர்த்து வச்சு சமைக்கலாம், இல்லைனா நான் காராமணி கூட போட்டு பொரியல் பண்ணிடுவேன். ஸோ கொத்தவரங்காய் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னைக்கு. இக்ஸோரான்னு சொல்லக்கூடிய இட்லி பூ இது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூச்சி தாக்குதலாகி இப்போ தான் வந்து மறுபடியும் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது வந்து காகித பூங்க, போகன் வில்லான்னு சொல்கிறது, அதுவும் வந்து இப்போ தான் வந்து பூ வச்சிருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு கிடைச்ச அறுவடை இதுதாங்க, கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காராமணி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரை ஃப்ளார்ஸ் வந்து இவ்வளோ ஃப்ளார்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. ரெண்டு நாளாக நான் பறிக்கல, அதனால் பழைய பூவும் சேர்ந்து இப்போ பறித்து எடுத்திருக்கேன். அண்ட் பரண்டை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பரண்டை கிடச்சிருக்கு. இனி இந்த சீசனில் எல்லாமே நிறைய கிடைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.